ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏஜே விளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துலேருந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஃபாரஸ்ட் சிதம்பரத்துலேருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் வருது. இந்த ஃபாரஸ்ட்டை பற்றி எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம இது ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையும் படிச்சிருப்போம். நம்ம வந்து சதுப்பு நிலக்காட்டுக்கு தான் போக போகிறோம். இது சதுப்பு நிலக்காடு வந்து உலகத்திலேயே 2வது பெரிய சதுப்பு நிலக்காடுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சைடு எங்கேயோ இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வாங்க போகலாம். பிச்சாவரம் எந்த சைடு தானே போகிறோம்? பிச்சாவரம் எத்தனை கிலோமீட்டர்? 7 கிலோமீட்டர். இங்கேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம். இந்த இடத்துக்கு வரதுக்காண்டி ஒரு பிளானும் எனக்கு இல்லை. இருந்தாலுமே நான் ஒரு தடவை யூடியூப் பார்க்குறப்போ ஒரு ஃபேமஸான யூடியூபர் இங்கே வந்திருந்தார். அப்போ எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி ஓகே, நம்மளும் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் இங்கே வந்துடணும்ன்ட்டு தான் நம்ம இப்போ இந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேருமே அடி விழுந்துருக்கோம். ஒரு நிமிஷம் எனக்கு அல்ல இல்லை, முன்னாடி போயிட்டு இருந்தார். ஒரு இண்டிகேட்டர் கூட போடாமல் டக்குன்னு ரைட் கட் பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. இத்தனைக்கும் நாங்கள் ஹார்ன் அடிச்சுட்டு தான் வந்தோம், அப்பயும் அவர் காது கேட்காமல் போயிட்டுருக்காரு. இருந்தும் நான் பிரேக் அடித்து எப்படியோ கண்ட்ரோல் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டேன். அதுவே போதும். ஆக்சிடென்ட்லாம் பொதுவாக இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கும். அந்த சுச்சுவேஷனில் நம்ம பிரெயினை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேவ் ஆக முடியும். ஆக இங்கே ஏதோ ஒரு டோல் கூப்பிட்டுருக்காங்க, நீ பாட்டலாம் போட்டிங்களா? ஹலோ, ஓப்பனில் தானே இருக்கேன். எவ்வளோ போனங்க? ரெண்டு பேர் போகலாம் போட்ட போட்டு வந்து 8 பேர் போனாங்க. என் லைஃப்பில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பார்க்குறேன். ஊர்காரங்களும் நம்மகிட்ட டோல்கேட் மாதிரி வச்சு கலெக்ஷன் பண்ணுறாங்க. பரவாயில்ல விடுங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டமோ நமக்கு தெரியல. நம்ம மூலிமா அவங்க சந்தோஷமாக இருந்தால் சரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் வந்துருச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம கரெக்டாக யோசிக்கணும். யோசிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல நம்ம அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண தான் நம்ம சேவ் ஆக முடியும். கிள்ளைக்குள்ளே நம்ம ரீச் பண்ணியாச்சு. இந்த போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம வரதுக்காண்டியே கிள்ளை தங்களை அன்புடன் வரவைக்கிறது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நான் சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டி சொன்னேன். யார் வந்தாலுமே இந்த போர்டில் அப்படி தான் இருக்கும். யாரும் திருப்பி அழைச்சிட்டுலாம் மாற்ற போகிறது கிடையாது. இந்த ஊரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் இருக்குது. இது வந்து 2004 அப்போது ஒரு பெரிய சுனாமி இங்கே வந்திருக்கு. அப்போது ஒரு மீனவ கிராமமே அழிஞ்சு போயிருக்கு. அதிலிருந்தே இங்கே நிறையா அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் யூடியூப்பில் இதை பற்றி நிறையாவே நான் சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். இதை பற்றி நீங்களும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப்பில் இந்த ஊரை பற்றி நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம், வாங்க. நெய்தல்னு போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹோட்டல் தான். ஒரு யூடியூபர் வந்தார்னு நான் சொன்னேன்ல, அவர் வந்து இங்கே வந்து சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு டிஷ்ஷெல்லாம் வேறு லெவல் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஏரியா சைடு யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடுங்க, நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம், அதோ தெரிந்து பாருங்கள். அதான் வந்து பிச்சாவர ஃபாரஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். வாங்க கைஸ், வாங்க. Thank you.
பிச்சாவர காட்டில் தான் இருக்கோம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதனால தான் ஒழுங்காக உங்கள்கிட்ட பேச முடியல. இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம வந்து மதுரைக்கு வேறு கிளம்பணும். அங்கே போகிறத நம்ம விலாகாக எடுப்போமா இல்லையான்றதே எனக்கு தெரியல. அந்த சுச்சுவேஷனை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். நம்ம சேனலில் அவ்வளோவா யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸோ நம்ம சேனலில் அப்கிரேட் பண்ணுற டைம் வந்துருச்சு. உங்களுக்கு இதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ஸ்டே டியூன்ட், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நான் எந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குமோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன்.